அதிக வட்டி ஆசை காட்டி அங்குள்ளவர்களிடம் 1 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்து மோசடி செய்த வழக்கில் தந்தை மகனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதிக வட்டி ஆசை கும்பல் சிக்கியது. எப்படி? விவசாயிகளிடம் வட்டி ஆசையை தூண்டி ஒரு கும்பல் மோசடியை அரங்கேற்றியுள்ளது. மோசடி கும்பலின் ஆசை வலையில் விவசாயிகள் மயங்கியது எப்படி? கரூர் மாவட்டம் லாலாபேட்டை பகுதியில் ஸ்ரீ லோககுரு நிதி நிறுவனம் என்ற பெயரில் நிதி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தை லாலாபேட்டை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, சேதுராமன், அவரது மகன் அரிகரசுதன் ஆகியோர் கடந்த 2013 தொடங்கி நடத்தி வந்தனர். டெபாசிட் செய்யும் தொகைக்கு அதிக வட்டி தேவைப்படும் போது அசல் தொகை உடனடியாக வழங்கப்படும் என்று விளம்பரம் செய்தனர். இதை பார்த்து கரூர், திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் முதலீடு செய்தனர். குறிப்பாக லாலாபேட்டை, பிள்ளைப்பாளையம், மகிழிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த கொடிக்கால் விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் பலர் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் தாராநல்லூரைச் சேர்ந்த பொன்னையா பிள்ளை என்பவர் 5 லட்சம் ரூபாயை இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார். 2018 வட்டி மற்றும் அசல் தொகை பெறுவதற்காக லாலாபேட்டைக்கு சென்றுள்ளார். அங்கு நிதி நிறுவனம் மூடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். நிதி நிறுவனம் நடத்தி வந்தவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் பணம் தராமல் இழுத்தடித்துள்ளனர். ஒரு கட்டத்தில் பணத்தை அவர்களிடமிருந்து வாங்க முடியாது என்று கருதிய பொன்னையா பிள்ளை கரூர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வந்த பொருளாதார போலீசார் ஸ்ரீ லோககுரு நிதி நிறுவனம் விவசாயிகளிடம் முதலீடு பெற்று மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது. பங்குதாரர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சேதுராமன், அவரது மகன் அரிகரசுதன் ஆகியோரை கைது செய்தனர். நிதி நிறுவனத்தின் முக்கிய பங்குதாரரான கிருஷ்ணமூர்த்தியை போலீசார் தேடி வருகின்றனர். 20 லட்சம் ரூபா போட்டிருந்தேன், பிள்ளைங்க 3 குழந்தைங்க கல்யாணத்துக்கு ஆகும்னு போட்டிருந்தேன். கல்யாணம் பண்ணும்போது இப்போ தரேன்னு சொல்லவும் இப்போ போய் கேட்டேன், அதுங்களையும் இழுத்து சாத்திட்டு போயிட்டாங்க. 11,16,000 ரூபா போட்டிருக்கேன். இன்னும் அதுக்கு எந்த விதமான வட்டியும் தரல. அதாவது கெடு முடிஞ்சால் தான் தருவோம், 2 வருஷத்துக்கு ஒருக்க, 30 மாதம் 25 மாதம்னு முடிஞ்ச உடனே தான் எந்த வட்டியும் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, முடிஞ்சப்போ வாங்கிக்கலான்னு எதிர்பார்த்தேன். அது முடியறதுக்குள்ளேயும் இவங்க மூடிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு உண்டான பணம் கொடுத்தா எங்களுக்கு போதும், நாங்கள் ஒன்றும் இதை பற்றி எதுவும் இது பண்ணிக்கிறது இல்லை. நாங்கள்லாம் டெய்லி தினக்கூலி 300 ரூபா வேலைக்கு போயிட்டுருக்கவங்க, எங்கள் பணத்தை அபகரிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதோட இன்னும் சம்பந்தமானவங்க இன்னும் 20-30 பேர் இருக்காங்க. ஸ்ரீ லோககுரு நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து பணம் பெறாமல் இருந்தால் அவர்கள் கரூர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளிக்கலாம் என போலீசார் அறிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நகை அடகு வைத்தவர்கள், பணம் முதலீடு செய்து பணம் வாங்காமல் ஏமாற்றப்பட்டவர்கள் என பலர் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர்.